வாழ்க்கையில் ஒரு நியத்து வைங்க, இதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை எங்க கேட்டாலும் ஸலவாத் சொல்லுவேன், எங்க கேட்டாலும் ஸலவாத் சொல்லுவேன். எந்த இடத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் ஸலவாத் இல்லாம கடக்க கூடாது. எங்களை எங்கேயோ கொண்டு போய்விடும். எங்களுக்கு முன்னால வந்த பெரியார்கள், உலமாக்கள் கண்கூடாக கண்ட ஒஸ்தாதுமார்களுடைய சரித்திரம் இருக்குது, ஒஸ்தாதுமார்களுடைய சரித்திரம் இருக்குது. ஒன்றை சொல்றேன், என்னுடைய உஸ்தாத் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கணும், மௌலானா மாரூஃப் ரஹிமஹுல்லா, நீங்க விளங்கியிருப்பீங்க அறிஞ்சிருப்பீங்க, அவங்க உலகத்துல பெரும் சேவை செஞ்சிருக்கிறான், பெரும் சேவை செஞ்சிருக்கிறான். ஆயிரக்கணக்கான உலமாக்கள், ஹாபிஸ்மார், ஹஜ்ஜாஜுகள், தாயிகள் உருவாகி இருக்கிறாங்க, பெரும் சேவை. அவங்க மௌத்தாகினதன் பிறகு அவங்கட ஒரு மகன் கனவுல கண்டே அல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்தான்னு கேட்ட நேரம் சொன்ன பதில், நான் சொன்ன சலவாத்தை வச்சு அல்லாஹ் என்ன கபூல் செஞ்சார். வேற எந்த அமலையும் சொல்றல, நான் சொன்ன சலவாத் அதை மட்டும் வச்சு அல்லாஹ் என்ன கபூல் செஞ்சு கொடுத்தார். நானும் நீங்களும் அதே வாழ்க்கையை பின்பற்றுவோம். வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமா சலவாத் சொல்லுவோம். அவர்களுடைய வாழ்க்கைய எங்கட வாழ்க்கைய ஆக்குவோம். நூற்றுக்கு நூறு சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக ஆகுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக.